Hello friends, welcome to my channel. Today 9th standard number system la exercise 1.3 paakalam. First sum paarenga. Write the following in decimal form and say what kind of decimal expansion each has. Adavadhu kuduthirukra fraction oda decimal form eludhu solranga. Adukapramo adu enna kind of decimal expansion appdin solla solranga. Okayla? First sum paarenga. 36/100. By 100 na vein artho, rendu boojiyam irukku. So, nama vandhu point vandhu reverse la, rendu digit thalli nama point vekkanum. Okay, ingla? So, 0.36. Idhu vandhu paathinga, idhukapram, namakku endha idhu digitum varadhu. Idhu vandhu end, mudinjiruchu. So, idhu vandhu terminating. Decimal expansion of 36/100 is 0.36 is terminating. Okay, ingla? Adutthudu paharunga. 1/11. So, 1 vandhu 11 ala divide panna poroom. Divide panna poodhu paharunga. Point ikku munnadi 1 thaa irukku. So, 11 ala divide panna poodhu 0 pottukuroom. 0 point point vetschudhu kapparama. 0 thaa varum keele. Same minus panna 1 varum. Adhu kapparama 0 keele kondu varum. அப்போ 11 ஆல டிவைட் பண்ண முடியாது சோ अगेन 0 போட்டுட்டு போட்டோம்னா 100 வந்துருச்சு 100 வந்ததுக்கு அப்புறமா 11 ஆல டிவைட் பண்ணும்போது எவ்வளவு வரும் 9 into 11 99 வரும் ஓகேங்களா சோ 100 minus 99 எவ்வளவு வரும் 1 வரும் अगेन 0 கொண்டு வரோம் இத வந்து டிவைட் பண்ண முடியாது சோ வந்து கோஷன்ட்ல வந்து 0 ஆட் பண்ணிட்டு अगेन இன்னொரு 0-வை கீழ கொண்டு வரோம் So, same process, 100, 9 into 11, 99. Okay, ingla, minus panna, ungalukku again 1 kadikudhu. So, again, ondhu inna thirippiyum 1 kadikarnaala, idhe process tha varum. So, idhu vandhu paathinga, idhoda decimal expansion eppadi irukna, 0.090909 appdin poyitte irukku. So, again, endha digit vandhu repeat agudhu appadina, 09 appingra, andha rendu number mattum repeat aayitte irukku. Okay, ingla, so, நாம எப்படி எழுதுவோம் 0.09 அப்படி எழுதுவோம் சோ இதுக்கு மேல பார் போடுவோம் எந்தெந்த நம்பர் எல்லாம் ரிபீட் ஆகுதோ அந்த நம்பருக்கு மேல நம்ம பார் போடணும் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிருக்கேன் सपोज மூணு நம்பருக்கு மேல பார் போட்டா அந்த மூணு நம்பருமே अगेन ரிபீட் ஆயிட்டே இருக்கு அப்படினு சொல்லி மீனிங் ஓகேங்களா சோ இதோட என்ன கைண்டன் பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நான் டெர்மினேட்டிங் ரிபீட்டிங் ஓகேங்களா இது வந்து முடிவே கிடையாது போயிட்டே இருக்கு அது ரிபீட் ஆயிட்டு வந்துட்டே இருக்கு ஓகேங்களா சோ இதோட வந்து டெசிமல் எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்குதுன்னா நான் டெர்மினேட்டிங் ரிபீட்டிங் ஓகேங்களா அடுத்த சம் பார்க்கலாம் 4/1/8 ஓகேங்களா இது வந்து இம்ப்ராப்பர் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கு சோ ஓகேங்களா இத வந்து இம்ப்ராப்பரா மாத்த போறோம் 4 into 8, 32. 32 plus 1, 33. 33 by 8. Okay, ingla? Ippo vandhu 33 8 ala divide panna porom. 33 8 ala divide panna pothi enna varum? 4 varum. 4 into 8, 32. Balance 1 kadaikudhu. Point vachu 0 add panna 10. 1 into 8, 8. Minus panna enna kadaikudhu ungalku? 2 kadaikudhu. Again, 2 ala multiply panna pothu 16. Minus panna pothu 4 கிடைக்குது again வந்து 0 ஆட் பண்ணி 5 into 8 40 ஓகேங்களா 40 minus 40 minus பண்ணும்போது 0 கிடைக்குது இப்போ வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ரிமைண்டர் 0 சோ இது வந்து எண்ட் முடிஞ்சிருது ஓகே இதுக்கு அப்புறம் நமக்கு மேல கோஷன்ல வந்து எந்த ஒரு டிஜிட்டும் வராது சோ 4/1/8 இதோட டெசிமல் எக்ஸ்பென்ஷன் என்ன கிடைக்குதுன்னா 4.125 அப்படினு சொல்லி கிடைக்குது ஓகேங்களா இது வந்து டெர்மினேட்டிங் ஓகேங்களா அடுத்த சம் பார்க்கலாம் 3/13 3 வந்து 13 ஆல டிவைட் பண்ண போறோம் ஓகேங்களா 3 வந்து டிவைட் பண்ண முடியாது சோ 0 ஆட் பண்ணி பாயிண்ட் வெச்சுக்கறோம் अगेन இன்னொரு 0 கொண்டு வரோம் 30 ஆயிருச்சு 2 into 30 26 ஓகேங்களா 26 வந்து மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது 4 கிடைக்குது अगेन அடுத்த 0 கீழே கொண்டு வரோம் கீழே கொண்டு வரும்போது 3 இன்ட்டு 13 வந்து 39 ஓகேங்களா மைனஸ் பண்ணால் 1 கிடைக்குது அடுத்து நெக்ஸ்ட் வந்து அடுத்து 0 கீழே கொண்டு வரோம் கீழே கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து 13 டிவைட் பண்ண முடியாது, ஏன்னா 10 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே மேலே 0 ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு 0வை கீழே கொண்டு வரோம். கொண்டு வரும்போது 100 கிடச்சிருது. ஓகேங்களா? 100 கிடச்சோன்னே 7 × 13 வந்து 91. ஓகேங்களா? இப்போது 100 − 91 பண்ணும்போது என்ன கிடைக்கும்? பேலன்ஸ் 9 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 0 கீழே கொண்டு வந்துடுறோம். அப்புறம் 6 × 13 = 78. மைனஸ் பண்ணும்போது 12 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 0 கீழே கொண்டு வந்ததுக்கப்புறம் 9 × 13 = 117 கிடைக்குது. மைனஸ் பண்ணும்போது பேலன்ஸ் 3 வரும், 0. ஓகேங்களா? இப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன வந்திருக்கு? 30 வந்திருக்கு. இந்த 30 வந்து ஏற்கனவே நமக்கு ஒரு ஸ்டெப்பில் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. ஓகேங்களா? 30 வந்திருக்கு. ஸோ எகெயின் மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்? இதே ஸ்டெப்ஸ் தான் எகெயின் ரிப்பீட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம அதனால் இதோட ஸ்டாப் பண்ண போகிறோம். இங்கே 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்டோடு நிறுத்திடலான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது வந்து வாட் கைண்ட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அட்லீஸ்ட் ஒரு 5 அல்லது 6 டிஜிட் எடுத்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரியும் எந்த டிஜிட் அது ரிப்பீட் ஆகுதா, இல்லை டெர்மினேட் ஆகுதா, இல்லை நான் டெர்மினேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு 6 டிஜிட் அட்லீஸ்ட் நம்ம வந்து டிவைட் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தால் தான் நமக்கு தெரியுது என்ன கைண்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதனால தான் வந்து 3 பாயிண்ட்டுக்கப்புறமா ஒரு நான் வந்து ஒரு 6 டிஜிட் எடுத்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 30 கிடச்சிருச்சு. ஸோ மறுபடியும் அகெயின் இந்த ஸ்டெப்பே தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் அதோடு ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆன்சர் பாருங்கள், 3/13 = 0.230769. இந்த 6 டிஜிட் அப்படி எழுதிட்டோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா பார் போட்டிருக்கேன், ஏன்னா எகெயின் மறுபடியும் இதே ஸ்டெப்ஸ் தான் வரப்போகுது, இதே க்வெஸ்சன் தான் இங்கேயும் வரப்போகுது. ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் மறுபடியும் நீங்கள் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க, இதே ஸ்டெப்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ரிப்பீட் ஆகுது. ஸோ எண்டும் ஆகாது, இது வந்து நான் டெர்மினேட்டிங்காக போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3/13 = 0.230769 மேலே பார் போட்டிருக்கோம். ஸோ இதோட டெசிமல் எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னா நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங். இதுதான் இதோட ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 2/11. 2/11 டிவைட் பண்ணும்போது இந்த ஒர்க் பண்ணி காமிக்கலாம், வெறும் ஆன்சர் மட்டும் எழுதியிருக்கேன். 0.18 அப்படின்னு ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்னது? 0.18. மேலே வந்து பார் போடுறோம், ஏன்னா இந்த 18 மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ அந்த 2 டிஜிட்க்கு மட்டும் மேலே பார் போட்டு ஷார்ட்டாக எழுதிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து டெர்மினேட் ஆகலை பட் ரிப்பீட் ஆகுது. ஸோ இதோட டெசிமல் எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்குது? நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங். ஓகேங்களா? அடுத்து சம், 329/400. இதை வந்து 400 டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆன்சர் வந்து 0.8225 கிடைக்குதுங்க. இதோட டெசிமல் எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னா டெர்மினேட் ஆகிடுச்சு, இதுக்கு இதோடையே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிருச்சு. ஸோ இதோட டெசிமல் எக்ஸ்பென்ஷன் வந்து டெர்மினேட்டிங் ஆகிடுச்சு. ஓகேங்களா? மீதி சம்மர் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.